வணக்கம். அது கார்த்தியாஸ் மெட்டல் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸ். நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பார்த்தீங்கன்னா புதிய சிலைகள் வந்து புது உருவா வந்திருக்கு, நம்ம பார்த்து பார்க்கலாம். இப்போ நம்ம பாடையில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா விநாயகன் நின்ற கோலத்தில் இருக்கும் அமைப்பு. இதனுடைய ஹைட் வச்சுன்னா ஒரு 5 inches வரும். வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும். பீஸ் முகம் இப்போ நல்லா நேச்சரலாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா ஒரு 850 வரும். 850 வரும், 850 வரும் இதனுடைய ரேட்டு. அடுத்த நம்ம பாடையில் பார்க்க பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன். இதனுடைய ஹைட் வச்சுன்னா ஒரு 6 inches வரும். வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 850 வரும், 850 வரும் இதனுடைய ரேட்டு. அடுத்த நம்ம பாடையில் பார்க்க பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய ஹைட் வச்சுன்னா 6 inches வரும். பீஸ் நல்லா வேற பண்ண நல்லா தெளிவாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 1050 வரும், 1050 rupees வரும் இதனுடைய ப்ரைஸ். அடுத்து நம்ம பாடையில் பார்க்க பார்த்தீங்கன்னா விஷ்ணு துர்க்கை. இதனுடைய ஹைட் வச்சுன்னா 6 inches வரும். பீஸ் வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 1050 வரும், 1050 rupees வரும். அடுத்து நம்ம பாடையில் பார்க்க பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர் அம்மன். இதனுடைய ஹைட் வச்சுன்னா 5 inches வரும். பீஸ் வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 950 வரும், 950 rupees வரும் இதனுடைய ரேட். அடுத்தது நம்ம கருடர். கருடைய ஹைட் வச்சுன்னா 6 inches வரும். பீஸ் வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா ஒரு 750 வரும், 750 வரும் இதனுடைய ரேட்டு. அடுத்து நம்ம பாடையில் பார்க்க பார்த்தீங்கன்னா பெருமாள் அலமேலு மங்கை. பெருமாளுடைய ஹைட் வச்சுன்னா ஒரு 6 inches வரும். பீஸ் நல்லா வேலைப்பாடு தெளிவாக இருக்கும். திருவாச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 2200 வரும், 2200 வரும். அடுத்து அலமேலு மங்கை. இதனுடைய ஹைட் வச்சுன்னா ஒரு 5.5 inches வரும். பீஸ் வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 1600 வரும், 1600 வரும். அடுத்து நம்ம பாடையில் பார்க்க பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன். இதனுடைய ஹைட் வச்சுன்னா 6 inches வரும். இது வந்து திருவாச்சி எடுத்துக்கிற மாதிரியே இருக்கும். பீஸ் நல்லா வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 1600 வரும். அடுத்து நம்ம பாடையில் பார்க்க பார்த்தீங்கன்னா பிரதோஷ சிவன். பார்த்தீங்கன்னா திருவாச்சி எடுத்துக்கிற மாதிரியே வரும். உங்களுக்கு பீஸ் நல்லா வேலைப்பாடு தெளிவாக இருக்கும். முகாமைப்பு எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 1800 வரும், 1800 rupees வரும். அடுத்து நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா சிவன் அமர்ந்த கோலம். நல்லா முகாமைப்பு நல்லா தெளிவாக இருக்கும். இதனுடைய ஹைட் வச்சுன்னா ஒரு 4 inches வரும். பீஸ் வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா 750 வரும், 750 வரும். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியோட ஹைட் வச்சுன்னா ஒரு 5 inches வரும். பீஸ் வேலைப்பாடுலாம் தெளிவாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 850 வரும், 850 வரும் இதனுடைய ரேட்டு. அடுத்து நம்ம பாடையில் பார்க்க பார்த்தீங்கன்னா காஞ்சி பங்கா பெரியவா. அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 sizes இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய சைஸ் வச்சுன்னா ஒரு 4.5 inches வரும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 1400 வரும். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 6 inches வரும். நல்லா பீஸ் நல்லா தெளிவாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 2350 வரும். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு. இதனுடைய ஹைட் வச்சுன்னா 7 inches வரும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 3500 வரும். அடுத்து நம்ம பாடலில் பார்க்க பார்த்தீங்கன்னா பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி கருடரில் இருக்க மாதிரி இருக்கும். பீஸ் வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 2350 வரும். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா சொர்ண ஆகாச பைரவர். இதனுடைய ஹைட் வச்சுன்னா 6 inches வரும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 2100 வரும், 2100 வரும் இதனுடைய ப்ரைஸ். அடுத்து நம்ம பாடலில் பார்க்க பார்த்தீங்கன்னா ராஜமாதங்கி. இதனுடைய ஹைட் வச்சுன்னா 7 inches வரும். உங்களுடைய ப்ரைஸ் வச்சுன்னா 3100 வரும், 3100 வரும் இதனுடைய ப்ரைஸ். அடுத்து நம்ம பாடலில் பார்க்க பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி. இதனுடைய ஹைட் வச்சுன்னா 5 inches வரும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 1100 வரும், 1100 வரும் இதனுடைய ப்ரைஸ். அடுத்து நம்ம பாடையில் பார்க்க பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி. சிவன் பார்வதி அமர்ந்த குளத்தில் இருக்கும். பீஸ் வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும். இதனுடைய ஹைட் வச்சுன்னா ஒரு 6 inches வரும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா 6200 வரும், 6100 வரும் செட்டு. அடுத்து நம்ம பார்வையில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிருத்திங்கிரா தேவி. இதனுடைய ஹைட் வச்சுன்னா 6 inches வரும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 1750 வரும், 1750 வரும். அடுத்து நம்ம பாடையில் பார்த்தீங்கன்னா சாமி வைக்கிற மடம். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சிலையை செய்யல வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சிலைகள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். பீஸ் நல்லா தெளிவாக இருக்கும். பீஸ் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 1500 வரும் இதனுடைய ரேட்டு. அடுத்து நம்ம பார்வையில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிரதோஷ தீபம். பிரதோஷ தீபம் நல்லா வெயிட்டாக இருக்கும். ஆன்டிக் பீஸ்லேயே வந்திருக்கு. பீஸ் நல்லா வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும். பீஸ் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா 1000 rupees வரும். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா யாழி. யாழி இதனுடைய ஹைட் வச்சுன்னா 4.5 inches வரும். வேலைப்பாடுலாம் தெளிவாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வச்சுன்னா 850 rupees வரும், 850 வரும் ஒரு பீஸோட ரேட்டு. அடுத்து நம்ம பாடல் பார்க்க பார்த்தீங்கன்னா பசுவும் கன்றும். பசுவும் கன்றில் பார்த்தீங்கன்னா 2 sizes இருக்குது. சிறுசு பெருசு 2 sizes இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சைஸோட ப்ரைஸ் வச்சுன்னா 1150 வரும், 1150 rupees வரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சைஸ் பெரிய சைஸ், இதனுடைய ரேட் வச்சுன்னா 2300 rupees வரும், 2300 வரும் இதனுடைய ரேட்டு.